பிருஹதாரண்யக உபநிஷத்தை இன்று முதல் நாம் எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம். ஒவ்வொரு உபநிஷத்தை நாம் ஆரம்பிக்கும் பொழுது பொதுவாக முகவுரையாக சில கருத்துக்களை பார்ப்போம். பிறகு உபநிஷத்துக்குரிய முகவுரையுடன் நாம் உபநிஷத்துக்குள் நுழைவோம். அதன் அடிப்படையில் இப்பொழுது நாம் பொதுவாக ஒரு விசாரத்தை மேற்கொள்கின்றோம். நாம் மேற்கொள்கின்ற விசாரத்திற்கு சத்தாத்ரய விவேகம் என்பது தலைப்பு. சத்தாத்ரய விவேகம் அல்லது சத்தாத்ரய விசாரம். சத்தா என்றால் சத் என்ற தன்மை, இருத்தல் என்கின்ற தன்மை. த்ரயம் என்றால் மூன்று, மூன்று விதமான இருப்பு, ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி என்று சொல்வார்கள். மூன்று விதமான ரியாலிட்டி, எக்ஸிஸ்டன்ஸ், இருப்பு. இதை பற்றிய விசாரத்தை நாம் மேற்கொண்டு பிறகு உபநிஷத்திற்குள் செல்லலாம். இக்கருத்து பல இடங்களில் நாம் பார்த்த கருத்துதான். இருப்பினும் சற்று ஆழமாக இன்று நாம் செல்லலாம். மூன்று விதமான சத், இருப்பு நமக்கு தெரியும். ஒன்று பிராதிபாசிக சத்தியம். முதலாவது பிராதிபாசிக சத்தியம். இரண்டாவது வியாவகாரிக சத்தியம். வியாவகாரிக சத்தியம். மூன்றாவது பாரமார்த்திக சத்தியம். பாரமார்த்திக சத்தியம். இவ்விதம் பிராதிபாசிக சத்தியம், வியாவகாரிக சத்தியம், பாரமார்த்திக சத்தியம் என்கின்ற இந்த மூன்று சத்தியத்தை இப்பொழுது நாம் விசாரம் செய்கின்றோம். பிறகு இனி ஒன்றும் இருக்கின்றது, அது துச்சம் என்பது. அது அசத். சத்தியத்துக்கு எதிராக இருப்பது துச்சம், அது அசத். ஆகவே ஒரு விதத்தில் சதசத் விவேகத்தை நாம் மேற்கொள்கின்றோம். சத்தை பற்றியும் அசத்தை பற்றிய விசாரம். அந்த அசத்தை துச்சம் என்றும் சத்தானது மூன்றாக பிரிக்கப்பட்டு பிராதிபாசிக சத்தியம், வியாபகாரிக சத்தியம், பாரமார்த்திக சத்தியம் என்று பிரிக்கப்பட்டு அசத்தை துச்சம் என்று கூறப்பட்டு சத் அசத் விவேகத்தை இப்பொழுது மேற்கொள்கின்றோம். இந்த ஒவ்வொரு சத்தினுடைய இலக்கணம், அதில் சில குறிப்புகளை எல்லாம் பார்ப்பதற்கு முன் இந்த மூன்றையும் மிக எளிமையாக புரிந்து கொள்ள ஓர் உதாரணத்தை ஆரம்பத்திலேயே பார்த்து விடுவோம். அப்பொழுதுதான் இலக்கணங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மிக சுலபமாக புரியும். கயிறு இருக்கின்றது, அதில் அறியாமையில் பாம்பை பார்க்கின்றோம். அந்த பாம்பானது பிராதிபாசிக சத்தியம். நம்மால் ஏற்றி வைக்கப்பட்டு எதை அனுபவிக்கின்றோமோ அந்த பாம்புக்கு பிராதிபாசிக சத்தியம் இருக்கின்றது. அந்த கயிறுக்கு வியாவகாரிக சத்தியம் இருக்கின்றது. அந்த கயிற்றையும் அல்லது நாம் அனுபவிக்கின்ற இந்த உலகம் வியாவகாரிக சத்தியம் என்று சொல்கின்றோம். பிறகு இந்த உலகத்தில் சில தவறுகளை எல்லாம் நாம் செய்து பிரமாணத்தை தவறாக பயன்படுத்தும் பொழுது சில பொய் தோற்றங்களையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். அவைகளையெல்லாம் பிராதிபாசிக சத்தியம் என்று சொல்கின்றோம். பிறகு பரமாத்மா அல்லது பிரம்ம தத்துவத்தை பாரமார்த்திக சத்தியம் என்று கூறுகின்றோம். இப்போ பரபிரம்ம பாரமார்த்திக சத்தியம், அப்சல்யூட் ரியாலிட்டி என்று சொல்வது, இந்த உலகம், நாம் அனுபவிக்கின்ற இந்த உலகம், எல்லோருக்கும் பொதுவாக தெரிகின்ற இந்த உலகம் வியாவகாரிக சத்தியம். இந்த புஸ்தகம் மேஜை மீது இருக்கின்றது.
எல்லோருக்கும் இது புஸ்தகமாகவே தெரிகின்றது. ஆகவே விவகாரம் செய்வதற்கு இந்த புஸ்தகத்தினுடைய இருப்பு துணை புரிகின்றது. அது வியாபகாரிக சத்தியம். பிறகு இந்த புஸ்தகத்தில் நான் கற்பனையாக ஏதாவது ஒன்று எனக்கு மட்டும் தெரிகின்றது என்றால் அது பிராதிபாசிய சத்தியம், இண்டிவிஜுவல் ரியாலிட்டி. எனக்கு மட்டும்தான் உண்மை, அப்படி நான் பார்த்து கொண்டு இருக்கும் வரைதான் அது அவ்விதம் தெரிகின்றது. இந்த புஸ்தகத்தை நான் ஒரு பெட்டி என்று பார்த்து கொண்டிருந்தால் அது பிராதிபாசிகம், புஸ்தகமாகவே எல்லோருக்கும் தெரிகின்றது. நானும் அப்படி பார்த்தால் வியாபகாரிகம். பிறகு எந்த ஒன்று என்றும் மாறாமல் ஒரு சத்தாக இருக்கின்றதோ அது விவகாரத்திற்குள் வராத அப்சல்யூட் ரியாலிட்டி என்று சொல்வது பாரமார்த்திக சத்தியம், அது பிரம்ம தத்துவம். இதுதான் சாரம். இனி சற்று சாஸ்திரத்திலையெல்லாம் இதற்கு சில லட்சணங்கள் கொடுத்து சற்று ஆழ்ந்து விசாரத்திற்குள் செல்வார்கள். அதிலும் ஓரளவு நாம் அதற்குள் செல்லலாம். முதலில் பிராதிபாசிக சத்தியத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதில் சில கருத்துக்களை பார்த்து வியாபகாரிக சத்தியம், பிறகு பாரமார்த்திக சத்தியம் என்று செல்லலாம். பிராதிபாசிய சத்தியத்திற்கு பல இலக்கணங்கள், பல கோணங்களில் அதற்கு லட்சணம் கொடுப்பது உண்டு. அதில் ஒரு சிலவற்றை இப்பொழுது பார்க்கலாம். முதல் லட்சணம், முதலில் சமஸ்கிருதத்தில் கூறி பிறகு தமிழிலும் விளக்கமும் பார்க்கலாம். பிரமாத்தரி சதி எது பாத்தியதே. இது நமக்கு புரியாது தான், இருந்தாலும் சொல்லணும்னு சொல்லிவிடுகின்றேன், பிறகு விளக்கம் பார்த்தால் புரிந்துவிடும். பிரமாத்தரி சதி எது பாத்தியதே தது பிராதிபாசிகம். இது சமஸ்கிருத லட்சணம். பிரமாத்தரி சதி எது பாத்தியதே தது பிராதிபாசிக சத்தியம். இவ்வளவு உபநிஷத்து படித்து வந்ததுக்கப்புறம் ஒன்னாம் கிளாஸ் குழந்தைக்கு எடுக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஸ்திரத்துக்குள்ளே ஆழ்ந்தும் போக வேண்டும். அதனால தான் இந்த லட்சணத்துடன் ஆரம்பிக்கின்றோம். பிரமாத்தரி சதி எது பாத்தியதே. இதனுடைய பொருள் என்ன என்று விளக்கம் பார்த்து பிறகு தமிழில் லட்சணம் பார்க்கலாம். இந்த பிராதிபாசிகம் என்பது என்னவென்றால், பிரமாதா என்பவன் ஒரு பொருளை அறிபவன். அந்த பிரமாதா இருக்கும் பொழுதே அந்த பொருள் நீக்கப்பட்டால் அப்படி நீக்கப்படுகின்ற பொருள் பிராதிபாசிகம். பிரமாத்தரி சதி என்றால் அறிபவன் இருந்து கொண்டிருக்கும் பொழுதே. பிரமாத்தரி சதி, பிரமாதா என்றால் அறிபவன், சதி என்றால் அவன் இருந்து கொண்டிருக்கும் பொழுதே. ரீடெய்னிங் தி நோயர், வைத்து கொண்டே. பிரமாதா நீக்கப்படாமல் பிரமாதா இருந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த பிரமேயம் பாத்தியதே. எது பாத்தியதே என்றால் எது நீக்கப்படுகின்றதோ அந்த பொருள்களெல்லாம் பிராதிபாசிக சத்தியத்தை உடையது. மிக குறுகிய கால சத்தியம், உடனடியாக நீக்கப்படுவது. ஏன் சத்தியம்னு சொல்கிறோம்னா அது நமக்கு தெரிவதனால், அனுபவிப்பதனால். இப்போ இந்த லட்சணம் பாம்புக்கு வருகின்றதான்னு பார்ப்போம். நம்ம கயிற்றை பார்க்கின்றோம், கயிற்றை பார்ப்பவன் ஒரு பிரமாதா விஸ்வன். பிறகு அவன் என்ன செய்கின்றான், ஏதோ ஒரு தவறுதலினால் பாம்பை பார்க்கின்றான். இந்த விஸ்வனாக இருப்பவன் பாம்பு அவனுக்கு தெரிகின்றது. பிறகு அறிவு வந்தவுடன் அந்த பிரமாதா நீக்கப்படவில்லை, விஸ்வன் விஸ்வனாகவே இருக்கின்றான். ஆனால் எது நீக்கப்படுகின்றது, அந்த பாம்பு நீக்கப்படுகின்றது. அறிவு வந்தவுடன் பாம்பு சென்று விடுகின்றது. அப்படி பிரமாதா இருந்து கொண்டே, பிரமாதா நீக்கப்படாமல் அவன் அவ்விதமே இருந்து கொண்டு அவன் அனுபவிக்கின்ற பிரமேயமானது நீக்கப்படும் பொழுது அதானது பிராதிபாசிக சத்தியம், அந்த பொருள் பிராதிபாசிக சத்தியமானது. இது வந்து எப்படி நமக்கு நன்கு புரியும்னா, வியாபகாரிக சத்தியத்துக்கு லட்சணம் கொடுக்கும் பொழுது என்ன சொல்லுவோம், வியாபகாரிக சத்தியம் எப்போ நீக்கப்படும் என்றால்
பிரமாதாவுடன் சேர்ந்து தான் நீக்கப்படும். பிரமாதா இருந்து வியாபகாரிகத்தை நீக்க முடியாது. அப்போ வியாபகாரிக சத்தியத்துக்கும் பிராதிபாசிகத்துக்கும் முக்கிய வேறுபாடு, பிரமாதா இருந்து கொண்டே எது நீக்கப்படுகிறதோ அது பிராதிபாசிகம், பிரமாத்ரா சக எது பாத்தியதே தது வியாபகாரிகம்னு பார்க்கிறோம். பிரமாத்ரா சக என்றால் இவனும் சேர்ந்து நீக்கப்படும், அறிபவனும் அறியப்படும் பொருளும் சேர்ந்து நீக்கப்பட்டால் அதுதான் வியாபகாரிகம். ஆழ்ந்த உறக்கத்தில் பிரமாதாவும் போயிடுறான், அப்பொழுது தான் பிரமேயமும் போகின்றது. இந்த உலகம் எப்பொழுது நீக்கப்படுகிறது? அறிபவனும் சேர்ந்து இந்த உலகத்திலிருந்து நீங்கும் பொழுது தான் அது வியாபகாரிகம்னு பார்க்கிறோம். அது அங்கு விளக்கத்தை பார்க்கலாம். இப்போ இந்த இடத்தில் அறிபவனை வைத்து கொண்டு, அறிபவன் செல்லாமல் அறியப்படும் பொருள் மட்டும் சென்றால் அந்த அறியப்படும் பொருளானது பிராதிபாசிக சத்தியத்துடன் கூடியது. அதுதான் லட்சணம். இப்போ முதல்ல கேட்டால் ஏதோ புரியாத மாதிரி இருக்கும், இப்போ மிக எளிமையாக நமக்கு புரியும். பிரமாத்தரி சதி என்றால் அறிபவன் செல்லாமல், அறிபவனை வைத்து கொண்டு, ரீடைனிங் தி பிரமாதா. பிறகு அறியப்படும் பொருள் மட்டும் நீங்கி வந்தால், சென்று கொண்டு வந்தால் அது வந்து பிராதிபாசிக சத்தியம். இப்போ உதாரணமாக நீங்களெல்லாம் இப்பொழுது இருக்கின்றீர்கள், இப்போ நான் இருக்கின்றேன், நான் பிரமாதா, நீங்களெல்லாம் பிரமேயம் அறியப்படும் பொருள். நான் இவ்விதமாகவே இருந்து கொண்டு உங்களையெல்லாம் நான் நீக்கிவிட்டால் நீங்களெல்லாம் பிராதிபாசிகமாகி விடுவீர்கள், திடீர்னு வருவீர்கள், திடீர்னு செல்வீர்கள். அப்படி என்னால் செல்ல முடியாது. உங்களை நான் நீக்க வேண்டுமென்றால் என்னையும் சேர்ந்து நீக்க வேண்டும். உறக்கத்திற்குள் சென்றால் நானும் சென்று விடுகின்றேன், நீங்களும் நீக்கப்படுகிறீர்கள், அது வியாபகாரிகம். ஆனால் ஒரு சிலை இருக்கின்றது, அதை மனிதன் என்று நான் கற்பனை செய்து விட்டேன். இப்போ அந்த மனிதனை மனிதன் என்று கற்பனை செய்கின்ற நான் இருந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த கற்பனை செய்கின்ற மனிதன் நீக்கப்பட முடியும். அப்படி நீக்கப்பட்டால் அது பிராதிபாசிகம். அதே போல் சொப்பனத்தில் தைஜசன் என்ற பிரமாதா இருக்கின்றான். இப்போ சொப்பனத்தில் இருக்கிற பிரமாதாவுக்கு பேர் தைஜசன். அவன் என்ன செய்கின்றான்? ஒரு பொருளை பார்க்கின்றான். கனவுல ஒரு பொருளை பார்க்கிறான், திடீர்னு என்னாகுது, அந்த பொருள் மறைஞ்சு இனியொரு பொருள் வந்து விடுகின்றது. அப்படி கனவில் இருக்கிற பொருள்களெல்லாம் பிராதிபாசிகம். காரணம், தைஜசன் இருக்கும் பொழுதே அங்கே பொருள்களெல்லாம் மறைந்து மறைந்து விடுகின்றது. திடீர்னு ஒரு பொருள் வரும், திடீர்னு ஒரு பொருள் சென்று விடும். ஆனால் வியாபகாரகத்தில் அப்படி இருப்பதில்லை. அப்படி இருந்தால் நம்மளால் விவகாரமே பண்ண முடியாது. அதனால தான் இதுக்கு வியாபகாரிக சத்தியம்னு பேர். வியாபகாரிக சத்தியம்னா ஒரு ஆர்டர், நியதி இருக்கின்றது, காரிய காரணமெல்லாம் இருக்குது, திடீர்னு ஒரு பொருள் உற்பத்தி ஆகாது, திடீர்னு ஒரு பொருள் மறையாது. ஆனால் பிராதிபாசிகத்தில் அப்படி இல்லை, அது திடீர்னு தோன்றும், திடீர்னு மறையும். ஆனால் அதை அனுபவிக்கின்ற பிரமாதா நீக்கப்படாமல் இருப்பான். இப்போ எது பிராதிபாசிகம், எது இண்டிவிஜுவல் ரியாலிட்டி என்றால், அந்த இண்டிவிஜுவல் இருந்து கொண்டு அந்த பொருளை அனுபவிக்கின்றான், பிறகு அவன் இருந்து கொண்டே அந்த பொருளை நீக்குகின்றான், அந்த பொருள் மறைந்து விடுகின்றது, இல்லாமையை அடைந்து விடுகின்றது, துச்சத்திற்கு சென்று விடுகின்றது. அதுதான் பிராதிபாசிக சத்தியம். நம்ம கடைசியில் பார்க்க போகிறோம், இந்த பிராதிபாசிகமும் வியாபகாரிகமும் அடிப்படையில் துச்சம்தான். துச்சம்னா என்ன? கிடையாது தான். ஆனாலும் இல்லாததை ஏன் இருக்குன்னு சொல்லி ரெண்டாக பிரித்து வச்சுருக்கோம்னா, இவ்விதம் அனுபவிக்கிறதுனால நம்ம பிரித்து வச்சுருக்கோம். அப்படி பிராதிபாசிக சத்தியத்தினுடைய முதல் அங்கம், முதல் லட்சணம், பிரமாதா செல்லாமல் பிரமேயம் மட்டும் அனுபவிக்கப்படுவது மட்டும் தோன்றி மறைந்தால், அதை நம்மால் நீக்க முடிந்தால், அது இல்லை என்று துச்சத்தில் அதை சேர்க்க முடிந்தால், அந்த பொருள்களுக்கு பிராதிபாசிகமான இருத்தல் இருக்கின்றது. இது வந்து முதல் லட்சணம். இது பல கோணங்களில் நம்ம பார்த்து இந்த பிராதிபாசிகத்தை புரிந்து கொள்ளப் போகின்றோம். இது முதல் பகுதி. இதற்கு உதாரணம் வந்து சர்ப்பம், பாம்பு.
அது வந்து நான் இருக்கும் பொழுதே அதை நான் வந்து நீக்குகின்றேன். பிறகு இரண்டாவது அர்த்த கிரியா நாஸ்தி. அர்த்த கிரியா என்றால் பிரயோஜனம், நாஸ்தினா கிடையாது. பிராதிபாசிக வஸ்துவை எடுத்துட்டு இந்த வியாபகாரிகமாக இருக்கின்ற பிரமாதாவுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அர்த்த கிரியான யூட்டிலிட்டி, பிரயோஜனம். அர்த்த கிரியா நாஸ்தி. அதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கொண்டால் காணல் நீர். இந்த காணல் நீர், பிறகு உண்மையான நீர், நம்ம குடிக்கிற நீர்னு ரெண்டு இருக்குது. இந்த நீர் வந்து நாம் குடிக்கின்ற தண்ணீர் வியாபகாரிக சத்தியமானது. ஆனால் காணல் நீர் இருக்கின்றதே அது வந்து பிராதிபாசிக சத்தியம்னு சொல்கிறோம். காரணம், அது வியாபகாரிகமாக இருப்பவனுக்கு பயன்படாது. அர்த்த கிரியான பிரயோஜனம் அர்த்தம், நாஸ்தினா கிடையாது. இப்போ பிராதிபாசிகமான வஸ்துவை நமக்கு எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்காது. நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருளை வேறொரு பொருளாக கற்பனை செய்து கொண்டு நாம் அந்த பொருளை பயன்படுத்த முடியாது. அப்படி பிரயோஜனமற்றது பிராதிபாசிக சத்தியத்தை உடைய பொருள்கள். இங்கு சில சந்தேகம் வரலாம். அதே போல் பாம்பும் அப்படித்தான் பிரயோஜனமற்றது. நம்ம கயிற்றில் பார்க்குற பாம்பை எடுத்து விஷத்தை எடுத்துட்டோ அல்லது அதனுடைய தோலை எடுத்துட்டோ வியாபாரமெல்லாம் செய்ய முடியாது, பிரயோஜனமற்றது. இப்போ இதை கேட்ட உடனே ஒரு சந்தேகம் வரலாம், பிரயோஜனமற்றதுன்னு கூறுகிறீர்கள், ஆனால் பாம்பை பார்த்து பயங்கிற பிரயோஜனம், அது பிரயோஜனம்னா ஒரு எஃபெக்ட் வந்து பிரமாதாவுக்கு வருகின்றதே என்றால் அந்த இடத்துல தான் தவறு நடந்துள்ளது. பிராதிபாசிக சத்தியமான ஒரு வஸ்துவை இவன் வியாபகாரிகம் என்று நினைத்ததனால் அது வியாபகாரிகம்ங்கிற எண்ணத்தில் இவன் பாதிக்கப்படுகின்றான். அதற்கு பேர் தான் சம்சாரம். உண்மையிலேயே அது பிரயோஜனத்தை கொடுக்குற சக்தி இல்லை, அது பயங்கிற பிரயோஜனத்தையோ அல்லது மகிழ்ச்சிங்கிற பிரயோஜனத்தையோ கொடுக்குற சக்தி கிடையாது. நம்ம வந்து சிற்பி இருக்கின்றது, அதை வெள்ளி என்று நினைத்து விடுகின்றோம். சூரிய ஒளியில் மின்னும் பொழுது சிற்பிக்கு வந்து விலையே கிடையாது, ஆனால் வெள்ளிக்கு விலை இருக்கு. அது வெள்ளி என்று நினைத்தவுடன் நமக்கு வெள்ளி காசு கிடைத்து விட்டதுன்னு ஒரு மகிழ்ச்சி வருகின்றது, ஒரு திருப்தி வருகின்றது. அருகே செல்கின்றோம், அது அவ்விதம் இல்லை. அதே போல் தாகத்தில் இருக்கும்போது காணல் நீரை பார்த்து இது நமக்கு தாகத்தை தவிர்க்குங்கிற மகிழ்ச்சியில் செல்கின்றோம், அங்கு நீர் இல்லை. பிறகு அந்த பொருள் மகிழ்ச்சியை கொடுத்ததே என்றால் அந்த பொருள் கொடுக்கவில்லை, பிராதிபாசிகமான பொருள் மீது வியாபகாரிக சத்தியத்தை ஏற்றி வைத்த காரணத்தினால் அந்த உணர்வு நமக்கு வருகின்றது. ஆனால் உண்மையில் காணல் நீர் தாகத்தை நீக்காது, சிற்பியானது வெள்ளியினுடைய விலைக்கு செல்லாது, இந்த பாம்பானது நம்மை தீண்டி நம்முடைய உயிரை பறிக்காது. இவ்விதம் வியாபகாரிகமாக இருப்பவனுக்கு பிராதிபாசிக வஸ்துவினால் பிரயோஜனமில்லை. பிரயோஜனமில்லைன்னா ரெண்டு விதத்திலும், அதனால் கேடும் கிடையாது பிரயோஜனமும் இல்லை. ஆனால் கேடு வருகிறதேன்னா, சில பேர் பேய் பிசாசுன்னு நினச்சிட்டு பயந்துட்டு பெரிய கேடை விளைவித்து கொள்கிறார்கள்னா அந்த பிராதிபாசிகம்னு புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான். அதனால தான் இந்த மூன்று சத்தாவை விசாரம் பண்ணி எதற்கு எந்த சத்தாவை கொடுக்கணும்னு நம்ம புரிந்து கொண்டால் அதற்கு பேர் தான் மோக்ஷம். இதற்கு இப்படிப்பட்ட இருப்பு தான் இருக்குது, இதற்கு இவ்வளவு ரியாலிட்டி தான் இருக்குது, இது இப்படிப்பட்டது என்று புரிந்து கொள்வது மோக்ஷம். இவ்விதம் இரண்டாவது லட்சணமானது பிரயோஜனம் நாஸ்தி. பிராதிபாசிக சத்தியமான வஸ்து வியாபகாரகத்தில் இருக்கின்ற பிரமாதாவுக்கு எவ்விதத்திலும் பயன்படாது. இனி மூன்றாவது கருத்தானது, இந்த பிராதிபாசிக வஸ்து எதிலிருந்து தோன்றியது, இதனுடைய ஜென்ம பூமி எங்கே. நம்ம கயிற்றை பார்க்குறோம், பாம்புன்னு நினச்சிருக்கோம், பாம்புவினுடைய ஜென்மம் எங்கே. எதுக்குமே ஜென்மம் தெரிஞ்சால் தானே ஜாதகம் பார்க்க முடியும். அப்படி இந்த பாம்புக்கு ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னால் அதனுடைய பிறப்பு எப்படி வந்தது என்றால், அதனுடைய பதில்,
துஷ்ட பிரமாண ஜென்யம். துஷ்ட பிரமாண ஜென்யம், ஜென்யம்னா தோற்றம். துஷ்ட பிரமாணம் என்றால் பிரமாணத்தை தவறாக பயன்படுத்தும் பொழுது தோன்றுவது. துஷ்ட பிரமாணம்னா பிரமாணமே துஷ்டம் கிடையாது, தவறாக பயன்படுத்தும் பொழுது அது துஷ்டமாகி விடுகின்றது, தவறுதலாகி விடுகின்றது. இப்போ கண் இருக்குது, அதில் கேட்ராக்டுங்கிற ஒரு தோஷம் வந்த உடனே பார்க்குறதெல்லாம் ரெண்டாவோ மூணாவோ தெரிகின்றது. இப்போ ஒரு பொருள் இரண்டாக தெரியுது, அந்த ரெண்டு தெரிகிற பொருளை ஏதோ ஒன்று தான் வியாபகாரிகம், இனி ஒன்று பிராதிபாசிகம். இப்போ ஒருவர் முன்னாடி வர்றார், அவர் ரெண்டால் தெரிகிறார், அவரை அடிக்கணும்னு நமக்கு ஆசை வருது, இல்லை அவரை தொடணும்னு ஆசை வருது. இதில் நம்ம யாரை தொட முடியும்னா வியாபகாரிகமான ஆளை தான் தொட முடியும். இனி ஒருத்தர் தெரிகிறார பிராதிபாசிகம், அவர்கிட்ட போனோம்னா அவரை நம்ம தொட முடியாது. இப்போ அந்த ஆள் எப்படி தோன்றினார்னா துஷ்ட பிரமாணத்தில் தோன்றி இருக்கின்றார். நம்முடைய பிரமாணத்தில் ஒரு தோஷம், பிரமாணத்தில் ஒரு தோஷம் வந்ததினால தோஷத்திலிருந்து தோன்றியவர் யார்னா அந்த பொருள்கள் எப்படிப்பட்ட பொருள்கள், பிராதிபாசிகமான பொருள்கள். பிறகு எங்கெல்லாம் நாம் தவறாக புரிந்து கொள்கின்றோமோ அதெல்லாம் பிராதிபாசிகம்தான், ராங் ஜட்ஜ்மெண்ட். நம்ம மனசுக்குள்ளே எவ்வளவு பிராதிபாசியம் இருக்குன்னா வியாபகாரிகம் கூட இருக்கிறது இல்லை, எல்லாத்துக்கும் பிராதிபாசிகம்தான். எல்லா விஷயத்தையும் நம்ம தப்பாக புரிஞ்சிட்டோம்னா ஒவ்வொரு ராங் ஜட்ஜ்மெண்ட் அதெல்லாம் பிராதிபாசிகம்தான். காரணம் என்ன, அந்த நம்ம இருக்கும் பொழுதே அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம நீக்கிடுறோம். ஒருவரை பற்றி தவறாக புரிந்து கொண்டு அவர் அப்படியே பார்த்து கொண்டிருந்தால் இதெல்லாம் எதில் வரும்னா இதெல்லாம் பிராதிபாசிகம், இண்டிவிஜுவல் ரியாலிட்டி. இதை நம்ம நன்கு புரிஞ்சிட்டோம்னா நம்மை ஒருவர் தவறாக நினச்சிட்டாருன்னு வச்சுக்குவோமே, நமக்குள்ளே அப்படி ஒரு தவறான இன்டென்ஷனோ செயலோ இல்லை, மற்றவர்கள் தவறாக நினச்சிட்டா நம்ம அதுக்கு துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன, அதுக்குள்ளே அவன் பிராதிபாசிகமான நான் இருக்கேன், வியாபகாரிகமான நான் அவனுக்குள் இல்லை. அப்படி புரிந்து கொண்டால் என்ன அவன் புரிந்து கொள்ளலை, என்னை பற்றி ஒரு புதிய கற்பனை அவன் வைத்துள்ளான், அது நான் அல்லவே. இப்போ இனியொருத்தரை தப்பாக அவர் புரிஞ்சிட்டா நம்ம துக்கப்பட மாட்டோம், ஏன்னா அவனைத்தானே அவன் நினைச்சான், என்ன நினைக்கலையேன்னு சொல்லி. அதே போல் நானே இப்போ ரெண்டாளாக இருக்கேன், வியாபகாரிகமான நான், பிராதிபாசிகமான நான். பிராதிபாசிகமான நானத்தேன் அவன் அவ்விதம் நினைக்கின்றான், உண்மையான வியாபகாரிகமான நான் அவ்விதம் இல்லைன்னு புரிஞ்சிட்டம்னா இந்த ரியாலிட்டியிலேயே 90% பிரச்சனை போயிடும். இப்போ யாரெல்லாம் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறாங்களோ அவர்கள் நம்மை போல இனியொருத்தர் உருவாக்கி விட்டார்கள். கண்ணில் கேட்ராக்ட் போல் மைண்டில் கேட்ராக்ட் இருக்குது, தப்பு தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிறது. அப்போது அவர்கள் புரிந்து கொண்ட நான் வேறு, அவர்கள் புரிந்து கொள்ளாத நான் வேறுன்னு புரிஞ்சிட்டோம்னா அவங்க வேறு யாரையோ புரிஞ்சிருக்காங்க, என்ன புரிஞ்சுக்கலைன்னு நம்ம விலகி கொள்ளலாம். இவ்விதம் நம்ம மனதுக்குள்ள பிராதிபாசிகம்தான் ஓடிக்கொண்டே இருக்கு. முதல்ல நம்ம பிரம்மத்துக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வியாபாரத்துக்கு வரணும், டிரான்சாக்ஷனில் கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்கணும், நம்ம செய்கின்ற விவகாரம் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். அதுவே இல்லை, எல்லாம் ஒரு மோகத்திலையும் பிராதிபாசிகத்தில் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அப்சல்யூட் பாரமார்த்திக சத்தியத்துக்கு வரணும்னா பிராதிபாசிகத்திலேருந்து திடீர்னு அங்கே குதிக்க முடியாது, முதல்ல டிரான்சாக்ஷனல் ரியாலிட்டிக்கு வரணும். இந்த உலகத்தில் என்ன உண்மை, எது தர்மம் எது அதர்மம், எப்படி நடந்துக்கணும், அந்த வாழ்க்கைக்கு வர வேண்டும். அப்படி இந்த பிராதிபாசிக சத்தியங்கிறது இல்லாத ஒன்றை நம்ம மனதில் கற்பனை செய்து கொண்டு அதுக்கு ஒரு இருப்பை கொடுத்து கொண்டு நாம வாழ்ந்து கொண்டு இருப்பது டே ட்ரீமிங்னு சொல்கிறோம். நம்ம செய்கின்ற கற்பனைகள் எல்லாம் பிராதிபாசிகத்தில் வருகின்றது. அப்போ நம்ம மனதை எதிலிருந்து எதற்கு உயர்த்தணும்னா முதல்ல பிராதிபாசிகத்திலிருந்து வியாபகாரிகத்துக்கு நம்ம மனதை உயர்த்தணுமே தவிர, சில பேர் வந்து உழைக்கவே மாட்டார்கள், இது கிடச்சா அப்படி இருக்கும் அது கிடச்சா இப்படி இருக்குன்னு கற்பனையிலேயே காலம் போகும். இதெல்லாம் என்னென்னா இதெல்லாம் ஒரு பிராதிபாசிகம், இது ஒரு பிரயோஜனம் கிடையாது. பிரயோஜனமற்றது, நான் இருக்கும் பொழுதே அந்த பொருளை நம்மால் நீக்க முடியும், அந்த பொருள் நீக்கக்கூடியது துஷ்ட பிரமாணத்திலிருந்து வந்தது. ஒவ்வொரு பிரமா
மிஸ்டேக்கும் பிராதிபாசிகம்தான். இப்போ சுருக்கமாக சொன்னால் மிஸ்டேக் இஸ் ஈக்குவல் டு பிராதிபாசிகம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு தவறும் பிராதிபாசிகம்தான். ஏன்னா தவறு செய்யும் பொழுது அது இருக்கிற மாதிரி நமக்கு தெரிகின்றது. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து தவறு என்று நடக்கும் பொழுது அந்த தவறைத்தான் பிராதிபாசிகம்னு சொல்கிறோம். இந்த தவறுக்கு ஆதாரமாக இருக்கிறது பிரம்மன் அல்ல, வியாபகாரிகம். இப்போ இது பொய் அப்படின்னு சொன்னால் அந்த பொய்னு எப்போ சொல்ல முடியும்? உண்மைன்னு ஒன்று இருந்தால் தான் பொய்ன்னு சொல்ல முடியும். அந்த உண்மை தான் வியாபகாரிகம். இந்த வியாபகாரிகத்தின் மீது நாம் பிராதிபாசிகத்தை ஏற்றி வைத்துள்ளோம். அதே போல் பாரமார்த்திக சத்தியத்தின் மீது வியாபகாரிகத்தை ஏற்றி வச்சுருக்கோம். அப்படி செல்கின்றது. இப்போ வியாபகாரிகம்ங்கிறது அதிஷ்டானம், அதன் மீது நம்ம பிராதிபாசிகத்தை ஏற்றி வைத்துள்ளோம். இது பிரமாத்தரி சதி எது பாத்தியதே, அறிபவன் இருந்து கொண்டிருக்கும் பொழுதே நீக்கப்படுகின்றது. இது வந்து பிராதிபாசிக விஷயம். மீண்டும் இதை பற்றி சற்று விளக்கம் பிறகும் பார்க்கலாம். இனி அடுத்ததற்கு செல்லலாம். வியாபகாரிக சத்தியம். வியாபகாரிக சத்தியம் என்பதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்ம விவகாரத்துக்குள்ளே அது நீக்கப்படாதது. விவகாரம் பண்ணிகிட்ருக்கும் பொழுது அது அப்படியே இருக்கு. இதற்கு லட்சணம் பிரமாத்ராசக எது பாத்தியதே. பிரமாத்ராசக எது பாத்தியதே, அங்கே பிரமாத்தரி சதின்னு பார்த்தோம், இங்கே பிரமாத்ராசக. பிரமாத்ராசக என்றால் அறிபவனுடன் சேர்ந்து எது நீக்கப்படுகிறதோ அது வியாபகாரிக சத்தியம். அறிபவனுடன் சேர்ந்து நீக்கப்படுவது வியாபகாரிக சத்தியம். அறிபவனுடன் சேர்ந்து நீக்கப்படுவது என்றால் நான் கயிற்றை பார்த்து அதில் பாம்பை பார்க்கின்றேன். அந்த பாம்பு பார்க்கின்ற நான் இருக்கும் பொழுதே அந்த பாம்பு நீக்கப்படுகிறது. அது பிராதிபாசிகம்னு பார்த்தோம். இப்போ நான் கயிற்றையும் நீக்கணும்னா என்ன செய்வது? கயிறுமே என்னை விட்டு போகணும் என்றால் அது ஒரே ஒரு நிபந்தனை, அதை பார்ப்பவனும் போயாக வேண்டும். கயிற்றையும் நான் நீக்கணும்னா கயிற்றை பார்க்குற பிரமாதாவும் சேர்ந்து போகணும். இப்போ தூக்கத்துக்கு நாம் செல்கின்றோம். ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் இருக்கும் பொழுது இந்த உலகமும் நீக்கப்பட்டு விடுகிறது. இந்த உலகத்தை அனுபவிக்கின்ற விஸ்வனும் நீக்கப்படுகின்றான். அப்போ இந்த விஸ்வனுடன் சேர்ந்து இந்த பிரபஞ்சம் சென்றுவிடும். இப்போ உங்களையெல்லாம் நான் நீக்கணும்னு என்ன பண்ணணும்னா என்னையும் சேர்ந்து நீக்க வேண்டும். பார்க்கின்ற பொருளை நீக்கணும்னா பார்க்கின்ற கண்ணை நீக்கணும். கண்ணை மூடினாதான் இதையும் நான் நீக்க முடியும். காரணம் என்னென்னா ரெண்டுக்கு சமமான சத்தா இருக்கு. பார்ப்பவனும் பார்க்கப்படுகின்ற பொருளும் விவகாரத்தில் சேர்ந்து இருக்கின்றது. ஆனால் பிராதிபாசிக சத்தியத்தில் இதை அனுபவிப்பவன் வியாபகாரகமாக இருந்து கொண்டு கொஞ்சம் ஹையர் ரியாலிட்டியிலிருந்து அனுபவிக்கப்படுகின்ற பாம்பு வந்து லோவர் ஆர்டர், கீழான இருப்பாக இருக்கின்றது. வியாபகாரிகத்தில் அனுபவிப்பவனும் அனுபவிக்கப்படும் பொருளும் சமமான ரியாலிட்டி, ரெண்டுக்கும் சமமாக இருக்குது. அதனால் நீக்கணும்னா என்ன பண்ணணும்னா ரெண்டும் சேர்ந்து தான் போக வேண்டும். அப்படி விஸ்வன் அவன் அனுபவிக்கின்ற வியாபகாரிக பிரபஞ்சத்தை நீக்க வேண்டும் என்றால் விஸ்வனையே நீக்கணும். அவன் தைஜசன் ஆகின்றான்னு சொன்னால் இந்த உலகமெல்லாம் நீக்கப்படுகின்றது. நம்ம கனவுக்கு போகும்போது நாம் பார்க்கின்ற அனைத்து உலகமும் நீக்கப்படுகின்றது. இந்த உலகத்தையே நாம் மறக்கணும்னு சொன்னால் ஒரே ஒரு நிபந்தனை, அதை அனுபவிக்கின்ற விஸ்வனையே நம்ம விட்டாகணும். அவன் தைஜசன் ஆகும் பொழுது இந்த வியாபகாரிகம் நீக்கப்படுகின்றது. இப்போ வியாபகாரிகம் எப்போ நீக்கப்படும் என்றால் அதை அனுபவிக்கின்ற பிரமாதாவை நீக்கும் பொழுது தான் இந்த உலகமும் நீங்கும். இந்த பிரமாதாவை சுஷுப்திங்கிற அனுபவத்தில் நீக்கிறோம். பிறகு மீண்டும் ஜாக்ரத் அனுபவத்தில் பிரமாதா வந்து விடுகின்றான், அதே உலகமும் வந்து விடுகின்றது. நம்ம எந்த வீட்டிலிருந்து தூங்கினோமோ தூங்கும்போது அந்த வீட்டும் போயாச்சு,
நம்மளும் சென்று விட்டோம். விழித்தவுடன் மீண்டும் விஸ்வனானவுடன் அதே உலகம், அதே பிரமாதா. அப்படி பிரமாதாவும் பிரமேயமும் சேர்ந்தே இருப்பது வியாபகாரிகம் போகும், அது வந்து பிராதிபாசிகம். இந்த வியாபகாரிகம்னா இந்த உலகமும் நம்மளும் சேர்ந்து இருப்போம். அதனால தான் ஞானம் வந்ததற்கு பிறகும் இந்த பிரமாதாவுக்கு கர்ம வினையினால் நாசம் கிடையாது. இந்த பிரமாதா கொஞ்ச நாள் பிராரப்த வசத்தில் இருக்கான். அதனால தான் இந்த வியாபகாரிக உலகமும் பாதிக்கப்பட்டு இதனுடைய ரியாலிட்டியை நீக்கப்பட்ட போதிலும் தொடர்கின்றது. இப்போ விதேக முக்தி என்பது பிரமாதா செல்லும் பொழுது இந்த பிரபஞ்சமும் சென்று விடுகின்றது. இதுதான் வியாபகாரிக பிரபஞ்சத்தினுடைய மைய கருத்து அல்லது முக்கிய லட்சணம். பிரமாதாவுடன் சேர்ந்து தான் நீக்கப்படும். எதையெல்லாம் நான் நீக்கணுமோ அதை நீக்கணும்னா நீக்க விரும்புகின்ற நானும் சேர்ந்து போயாகணும். அப்பொழுது தான் அது வியாபகாரிகம். அப்போ என்னென்னா அவனை தீக்கணும்னா என்னையும் தீத்தாகணும்னு அர்த்தம். அவனை நீக்கணும்னா என்னையும் நான் நீக்கி ஆகணும். ஆனால் பிராதிபாசிகம் அப்படி இல்லை, என்னை வச்சுட்டே அதை நான் நீக்க முடியும். நான் நானாக இருந்து கொண்டே அந்த பாம்பை நீக்க முடியும். ஆனால் கயிற்றையும் நீக்கணும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? என்னையும் நீக்க வேண்டும். அப்பொழுது அதுவும் சென்று விடும். அப்படி பிரமாத்ரா சக எது பாத்தியதே, அதற்கு உதாரணம் வந்து சுஷுப்தி அல்லது சொப்பனம். இந்த பிரமாத்தா எப்போ நீக்கப்படுகின்றான்? தைஜசனாகவோ அல்லது பிராஜ்ஞனாகவோ ஆகும் பொழுது விஸ்வன் நீக்கப்பட்டு விடுகின்றான். நாந்த பிரஜ்ஞம் ந பகிஷ் பிரஜ்ஞம், இவன் பகிஷ் பிரஜ்ஞனான விஸ்வனாக இல்லை. அப்பொழுது என்னாகின்றது? இந்த உலகமும் நீக்கப்பட்டு விடுகின்றது. இப்போ இந்த உலகத்தையே நீக்கணும்னா அதற்கு ஒரே ஒரு வழி, இவ்வளோ பெரிய உலகத்தை எப்படி நான் டிஸ்மிஸ் பண்ணணும்னா, என்ன நான் டிஸ்மிஸ் பண்ணால் இந்த உலகமும் டிஸ்மிஸ் ஆகிருது. அதுதான் வியாபகாரிகம். இது ஒரு லட்சணம். இனி இரண்டாவது, இதில் சில கருத்துக்களை பார்க்க போகின்றோம். அடுத்தது என்னவென்றால் வியவகார காலே அபாத்தியமானம். வியவகார காலே தெரிஞ்ச சமஸ்கிருதம் தான். வியவகாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது வியவகார காலே அபாத்தியமானம்னா நீக்கப்படாதது. அதனால தான் இதுக்கு பேரே வியாபகாரிக சத்தியம். வியவகார காலே அபாத்தியமானம், வியவகாரம் பண்ணும் பொழுது அதை நம்ம நீக்கவே முடியாது. இந்த கருத்துக்களை எல்லாம் ஆழ்ந்து புரியாத காரணத்தினால தான் நம்ம ஒரு பெரிய குழப்பம் பண்ணுவோம். வேதாந்தம் படித்தும் கூட பாரமார்த்திக சத்தியத்தை இங்கே கொண்டு போய் போட பார்ப்போம், வியவகாரத்தில் போட பார்ப்போம், பிராதிபாசிகத்தையும் எடுத்து வியாபகாரிகத்தில் போட பார்ப்போம். இந்த விவகாரங்கிறது இடையில இருந்துட்டு வியாபகாரிக சத்தியம் இடையில இருந்துட்டு என்ன தவறு பண்ணுறோம்? பாரமார்த்திக சத்தியத்தை இங்கே எதிர்பார்ப்போம், இங்கே தூக்கி போட்டு குழம்பிகிட்ருப்போம். அதே பிராதிபாசிகத்தையும் வியாபகாரிகத்தில் போட்டு துயரப்பட்டு கொண்டு இருப்போம். ஆனால் வியாபகாரிக சத்தியம்னா விவகார காலத்தில் அது நீக்கப்படாமல் அப்படியே தான் இருக்குது. நான் வியாபகாரிக பிரமாதாவாக இருக்கும் பொழுது இந்த உலகம் வியாபகாரிகமாகத்தான் இருக்கும். அதுக்கு என்னென்ன நியதிகள் லா இருக்கோ அது தொடர்ந்து இருக்கும். பிறகு இதனுடைய அடுத்த லட்சணம், இந்த வியாபகாரிக சத்தியமானது பிரயோஜனத்தை கொடுக்கின்றது. அங்கே அர்த்த கிரியா நாஸ்தின்னு சொன்னோம், இங்கே அர்த்த கிரியா அஸ்தி. பிராதிபாசிகத்துக்கு ஆப்போசிட், அர்த்த கிரியா அஸ்தி, யுட்டிலிட்டி இருக்கு, பிரயோஜனம் இருக்கின்றது. அர்த்த கிரியா அஸ்தி. அர்த்த கிரியா அஸ்தின்னு என்ன பொருள்? விவகார காலத்தில் இது நீக்கப்படாத காரணத்தினால் ஒரு பிரமாதாவுக்கு ஒரு தேவைன்னு ஒன்று இருந்தால் அதை விவகார உலகத்திலிருந்து தான் பெற முடியும். அது விவகார உலகம் அவனுக்கு அது பயனை கொடுக்கும். இப்போ தண்ணீர் குடிக்க விரும்பினோம்னா இந்த உலகத்தில் தண்ணீர் இருக்குது. நாம் பார்த்து அனுபவிக்கின்ற ஜலம் வியாபகாரிக சத்தியத்துடன் கூடியது. அந்த சத்தியம் இந்த பிரமாதாவுக்கு பயன்படும். இதை புரிஞ்சிக்காத சில தொய்திகள் வந்து எல்லாம் மித்தியான்னு சொல்கிறையே, சாப்பாடு சாப்பிடாத, தண்ணி குடிக்காதன்னு சொல்லுவார்கள்.
சாப்பாடும் தண்ணியும் பாரமார்த்திக சத்தியமான பிரம்மத்துக்கு கொடுக்கல. அந்த பிரம்மத்துக்கு அது பயனில்லை தான், ஏன்னா அது அதை விட உயர்ந்த ரியாலிட்டி. இது கொடுக்கறது வியாபகாரிகமான சரீரத்துக்கும் பிரமாதாவுக்கும் நம்ம கொடுக்குறோம். அப்படி இந்த பிரமாதாவுக்கு ஒரு தேவைன்னு இருந்ததுன்னா அது பிராதிபாசிகமும் பயன்படாது, பாரமார்த்திகமும் இதுக்கு பயன்படாது, பிறகு வியாபகாரிகமான பொருள்கள் தான் பயன்படும். ஒரு கால் இந்த பிரமாதா சாதன சதுஷ்டய சம்பத்தியை அடையணும்னு விரும்பினால் இந்த விவகாரத்தில் இருக்கின்ற பொருள்களைத்தான் அவன் பயன்படுத்தி ஆகணும். கர்மயோகம்ங்கிற தத்துவம், தியானம், இவைகளையெல்லாம் அவன் பயன்படுத்தி ஆக வேண்டும். இந்த பிரமாதாவான வியாபகாரிக சத்தியத்திற்கு வியாபகாரிக பொருளைத்தான் பயன்படுத்தி ஆக வேண்டும், அதில் சந்தேகமே கிடையாது. சில பேர் சொல்வார்கள், வேதாந்தமெல்லாம் படித்து என்ன பிரயோஜனம், பணம் இருந்தால் தான் பிழைக்க முடியும், வேதாந்தம் என்ன பணத்தை கொடுத்துருதான்னு சொல்லி. பணத்தினால் வர்ற பெருமையை ஒரு பிரமாதா அனுபவிக்கணும்னா பிரம்மத்தைக்கிட்ட போகவே வேண்டாம், பணத்தினால தான் அதை அனுபவிக்க முடியும். தியாகத்தினால் அதிக சுகத்தை அனுபவிக்க முடியும்னா அதுவும் தியாகத்தினால தான் அனுபவிக்க முடியும். அப்படி இந்த உலகம் அந்த பிரமாதாவுக்கு முழுமையாக பயன்படுகின்றது. இந்த பிரமாதா வியாபகாரிக உலகத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும், அதில் சந்தேகமே கிடையாது. அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கோம். நாம் எதை மித்தியான்னு சொல்கிறோம், எங்கே இருந்து எதை மித்தியான்னு சொல்கிறதா முக்கியம். இந்த பிரமாதாவுக்கு ஒரு தேவை இருந்தால் அவன் அந்த தேவையை பிரம்மத்திடமிருந்தும் பூர்த்தி பண்ண முடியாது, பிராதிபாசிக வஸ்துவிடமிருந்தும் பூர்த்தி பண்ண முடியாது, வியாபகாரிக வஸ்துவிலிருந்து தான் பூர்த்தி செய்தாக வேண்டும். இப்போ அர்த்தக்ரியா அஸ்தி, அங்கே அர்த்தக்ரியா நாஸ்தி. இந்த பிராதிபாசியத்துக்கு போகிற சில லட்சணமும் பாரமார்த்திகமான பிரம்மத்துக்கிட்டையும் போயிடும். பிரம்மத்துக்கும் அதே கதி தான், அர்த்தக்ரியா நாஸ்தி. பிரம்மத்தினால பிரயோஜனமே கிடையாது. இந்த உலகத்தில் பிரயோஜனமில்லாத ஒரு வஸ்து என்ன தெரியுமோ, பிரம்மந்தான். அப்படின்னு சொன்னால் சில பேர்த்துக்கு ஒரு வருத்தம் வந்துடும், பிரயோஜனமில்லாத வஸ்துவியை நான் அடையணும்னா. பிரயோஜனம் எப்போ தேவை, எப்பொழுது ஒரு தேவையோ சம்சாரியாக ஒருத்தன் இருக்கானோ அவனுக்கு தான் ஒரு பிரயோஜனம் தேவை, பூர்ணமான ஒன்றுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது. அப்படி பிரம்ம பாரமார்த்திக சத்தியம் பூர்ணமாக இருந்து எதுக்கும் பிரயோஜனம், எந்த பிரயோஜனமும் இல்லை. பிராதிபாசிக சத்தியம் அல்பமாக இருந்து எந்த பிரயோஜனத்துக்கும் பயன்படாமல் இருக்கின்றது. இனி அடுத்த கருத்து, இந்த வியாபகாரிக சத்தியம் எதிலிருந்து தோன்றுகிறது. பிராதிபாசிக சத்தியம் எதிலிருந்து தோன்றுதுன்னு பார்த்தோம், துஷ்ட பிரமாண ஜென்யம்னு பார்த்தோம், துஷ்ட பிரமாணத்திலிருந்து தோன்றியதுன்னு பார்த்தோம். அப்படி என்றால் இந்த வியாபகாரிக உலகம் எதிலிருந்து தோன்றுகின்றது, பிரத்யக்ஷாதி பிரமாண ஜென்யம். பிரத்யக்ஷம் முதலிய பிரமாணத்திலிருந்து தோன்றுவதுதான் வியாபகாரிக சத்தியம். ஒரு பொருள் வந்து பிரத்யக்ஷ பிரமாணத்துக்குள்ளே வந்துடுதுன்னு சொன்னால் அது வியாபகாரிக சத்தியம்தான். அனுமான பிரமாணத்தில் வந்தாலும் அந்த பொருள் வியாபகாரிக சத்தியம். அப்போ எது வியாபகாரிக சத்தியம்னு புரிஞ்சுக்கலாம், எதெல்லாம் பிரத்யக்ஷம் முதலிய பிரமாணத்திற்குள்ளே வருதோ அதெல்லாம் வியாபகாரிக சத்தியம். கண்ணில் நான் ஒன்று பார்த்துட்டேன், அந்த கண் வந்து துஷ்டமாக இல்லைன்னா பார்க்கின்ற பொருளுக்கு வியாபகாரிக சத்தியம் இருக்குது. காதில் நான் ஒன்று கேட்டுட்டேன், என் காது ஒழுங்காக வேலை செய்யுது அப்படின்னு சொன்னால் அந்த சப்தம் வந்து வியாபகாரிக சத்தியம். அப்படி இந்த ஐந்து பிரமாணங்கள் மூலமாக எதெல்லாம் நம்ம அறியப்படுகின்றோமோ, பிரத்யக்ஷம், அனுமானம், இப்படியெல்லாம் பிரமாணங்கள் மூலமாக எதெல்லாம் அறியப்படுகின்றதோ அதெல்லாம் வியாபகாரிக சத்தியம். அதனால தான் அந்த பிரமாணத்துக்கும் ஒரு வியவஸ்தை இருக்குது. பொய்யை காட்டுச்சுன்னா அது பிராதிபாசிகம், இருக்கிறத காட்டுச்சுன்னா அது வியாபகாரிகம். இவ்விதம் இந்த வியாபகாரிக சத்தியமானது பிரமாணத்தின் மூலமாக தோன்றுவது. அப்படி சொல்கிறத விட பிரமாணத்தின் மூலமாக எதெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் வியாபகாரிக சத்தியம், பிரமா மூலமாக எது தெரிகின்றதோ அது பிராதிபாசிக சத்தியம். இந்த ஒன்றை ஒன்றை சேர்த்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வந்தால் தான் நமக்கு நன்கு புரியும். அர்த்தக்ரியா எதுக்கு இருக்கோ அது வியாபகாரிகம், அர்த்தக்ரியா எது இல்லையோ அது பிராதிபாசிகம். பிறகு வந்து அதை நீக்கணும்னு சொன்னால் அறிபவனோடு சேர்ந்து நீக்கப்பட்ட அது வியாபகாரிகம், அறிபவனை வைத்து கொண்டு
பொருள் மட்டும் நீக்கப்பட்டால் அது பிராதிபாசிகம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே போல் சில தவறான ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் பிராதிபாசிகம்னு பார்த்தோம். ரைட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்து வியாபகாரிகம். ஒரு பொருளை அந்த பொருள் எப்படி இருக்கோ அப்படி புரிஞ்சுக்கிறது வியாபகாரிகம். ஒரு பொருள் அப்படி இருக்கும்போது தப்பாக புரிஞ்சிட்டா பிராதிபாசிகம். இப்போ ஒருவருடைய குணநலம் இப்படி இருக்குது, அதை அப்படியே புரிஞ்சிட்டோம்னா வியாபகாரிகம். ஆனால் இந்த வியாபகாரிக ஞானம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒருவரிடத்தில் ஒரு குறை இருக்குதுன்னு சொன்னால் அந்த குறையை குறைன்னு புரிஞ்சிட்டோம்னா அது வியாபகாரிகம், அந்த ஞானம் நமக்கு அவசியம். குறை இல்லாத ஒருவரிடம் குறையை புரிஞ்சிட்டோம்னா அது பிராதிபாசிகம். இப்போ நம்ம முதல்ல வந்து பிராதிபாசிகத்தில் இருக்கோம், குறை இருக்கிற இடத்துல குறையை பார்க்குறதில்லை, அதில் ஏதோ நிறைய பார்த்துட்ருக்கோம். நிறை இருக்கிற இடத்துல குறைய பார்த்துட்ருக்கோம். இப்போ ஒரு மகாத்மா இருக்கார், ஏதோ அமைதியாக பேசாமல் இருக்கார். அவரிடம் போய் ஒருவர் வந்து ஏதோ பேசுகிறார், அவர் சரியாக பதில் சொல்லலை, அமைதியாக இருக்கார். அவருக்கு ரொம்ப ஈகோன்னு புரிஞ்சிட்டோம்னு வச்சுக்கோமே, இது தப்பு தான். அல்லது ஒருவர் இருக்கார், அவருக்கு ஒன்றும் தெரியல இருக்கிற மாதிரி காட்டுகிறார், அவர்கிட்ட எல்லாம் இருக்குன்னு நினச்சி புரிஞ்சிட்டோம்னு என்னென்னா அதுவும் பிராதிபாசிகம். அப்போது நம்மளுடைய முன்னேற்றம் வந்து இருக்கிறத சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சூழ்நிலை எப்படி இருக்குது என்னன்னு புரிந்து கொள்ள வேண்டும். குறைய குறையாக புரிஞ்சிட்டா வியாபகாரிகம், நிறைய நிறையா புரிஞ்சிட்டா அது வியாபகாரிகம். அப்படி நம்முடைய முதல் ஷிஃப்ட், முதல் முன்னேற்றம் எதிலிருந்து எதுக்கு வரணும்னா, பிரம்ம வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது அது அங்கேயே இருக்கட்டும், நம்ம வந்து பிராதிபாசிகத்திலிருந்து வியாபகாரிகத்துக்குள்ளே வரணும். இந்த விவகாரத்திலேயே எதுவும் சரியில்லைன்னு சொன்னால் எப்படி நம்ம பிரம்மத்துக்கிட்ட போகிறது? வியாபகாரிகமே சரியில்லைன்னா அவர்கள் வந்து பிராதிபாசிகத்தில் வாழ்கிறாங்கன்னு அர்த்தம். ஏதோ கற்பனையில் ஏதோ தவறுதல் அவர்களுடைய வாழ்க்கை இருந்தால் தான் விவகாரமே எதுவுமே முறையாக இருக்காது. இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக இந்த ரியாலிட்டியை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்படி இந்த வியாபகாரிகம்ங்கிறது பிரமாணத்தின் மூலிகமாக வருகிறதுன்னு சொன்னால் அந்த பிரமாணம் அங்கே வஸ்து எப்படி இருக்கோ அது அப்படி காட்டுகின்றது. இது வந்து வியாபகாரிக சத்தியத்தினுடைய தோற்றம். இனி இனியொரு கேள்வி, பிராதிபாசிகத்தை நமக்கு வந்து அறிவின் மூலமாக நீக்கிறோம், ஒரு தப்பு பண்ணிடுறோம், பிரமாணத்தை கொஞ்சம் கரெக்ட் பண்ண உடனே சரியாக தெரியுது, நீக்கி விடுகின்றோம். கண்ணில் நம்ம பார்க்குறோம், தூங்கி எழுந்த காரணத்தினாலோ ஏதோ காரணத்தினாலோ ரெண்டு நிலா அல்லது ரெண்டு மனிதர்கள் தெரிகிறார்கள். பிறகு கண்ணை கொஞ்சம் சரி பண்ணி அதை ஒன்றா பார்த்துறோம். அப்படி பிரமாணத்தை சரி பண்ண உடனே பிராதிபாசிகம் மறைஞ்சு போகின்றது. அப்படி இந்த வியாபகாரிகம் எப்பொழுதும் மறையும் என்றால், நம்ம பார்த்தோம் ஒரு லட்சணத்தைப்படி இந்த பிரமாதா போகும் பொழுது அதுவும் போகும்னு பார்த்தோம். அது ஏற்கனவே பார்த்த கருத்து தான், பிரமாத்ராசக பாத்தியதேன்னு சொல்லி. அது அனுபவ காலத்தில் வர்றது, சுஷுப்தியிலையும் சொப்பனத்திலையும் விஸ்வம் போயிட்டா பிறகு வந்து உலகமும் சென்று விட்டது. ஆனால் இந்த இடத்துல இனி ஒரு அதிசயமும் நடக்கலாம், அந்த அதிசயம்தான் மோக்ஷம்னே நம்ம சொல்கிறோம். என்னவென்றால், பிரமாதா இருக்கின்றான், ஆனால் இந்த பிரமாதாவுக்கு ஒரு பாரமார்த்திக சத்தியத்தை பற்றிய ஞானத்தை அடைந்தவுடன், இந்த பிராதிபாசிகம்ங்கிறது வேறு, இந்த விவகாரத்தில் இருக்கானே பிரமாதா, அவனுக்கு பாரமார்த்திக சத்திய ஞானம் வந்தால், பாரமார்த்திக சத்தியனா பிரம்ம ஞானம் வந்தால், இந்த பிரம்ம ஞானம் என்ன செய்கின்றது, இந்த பிரமாதாவினுடைய, அந்த பிரமாதா என்ன நினச்சிட்ருக்கான், நான் சத்தியம், இந்த உலகமும் சத்தியம்னு சமமாக நினைத்து கொண்டிருக்கின்றான். அந்த ஞானம் என்ன செய்கின்றது, தன்னுடைய பொய் தோற்றத்தை காட்டி தானும் தான் அனுபவிக்கின்ற இந்த உலகமும் அடிப்படையில் சத்தியமல்ல, துச்சம்தான் என்று புரிந்து கொள்ளும் பொழுது இவன் இருந்து கொண்டே இவன் இல்லாதவன் ஆகின்றான். இந்த இடத்துல தான் ஒரு பெரிய நெருடல் இருக்குது, அவன் இருக்கா அதே சமயத்தில் இல்லை. காரணம் என்னென்னா, அது அந்த ஞானம் நமக்கு கொடுக்கின்றது. எந்த ஞானம், பாரமார்த்திக சத்திய ஞானம் வந்தவுடனே இவன் வந்து முன் வந்து அந்த ஞானம் இல்லாததுனால அந்த அகங்காரமே உண்மையாக இருந்தது,
இப்போ இந்த அகங்காரங்கிறது ஒரு சட்டம் மாதிரி ஆயிடுது. தன்னை வேறாக பார்க்கின்றான், வேறாக பார்த்து இந்த அகங்காரமும் போய் இந்த அகங்காரம் பார்க்கின்ற இந்த உலகமும் போய் ரெண்டுக்கும் சமமான இருப்பு இருக்கின்றது. இந்த நான் என்பவன் இந்த அகங்காரத்திற்குள்ளேயோ அல்லது இந்த உலகத்திற்குள்ளேயே வரவில்லை, நான் பாரமார்த்திக சத்தியம் என்று புரிந்து கொண்டால் இந்த வியாவகாரிக அனுபவம் இருக்கும், வியாவகாரிகத்தில் சத்தியத்துவ புத்தி சென்றுவிடும். ஆகவே இங்கு லட்சணம் ஆத்ம ஞானம் வந்தவுடன் ஆத்ம ஞான உத்தர சத்தா சூன்யம் அப்படின்னு ஒருவர் அழகாக சொல்கிறார். இந்த வியாவகாரிகம்ங்கிறது என்னவென்றால் ஆத்ம ஞான உத்தர கால, உத்தர காலம்னா பிறகுன்னு அர்த்தம், சூன்யம்னா இல்லாமல் சென்று விடும். ஆத்ம ஞானம் வந்தவுடன் இது இல்லாமல் சென்று விடும். அப்போ வியாவகாரிக சத்தியம் ரெண்டு விதத்தில் போகலாம். ஒன்று, இந்த பிரமாதா தனக்கு இருக்கிற ரியாலிட்டியை வச்சுட்டே தூங்க போகலாம் அல்லது கனவு காண போகலாம், இந்த உலகமும் போயிடும். பிறகு வந்தான்னா இவனும் உண்மை, இந்த உலகமும் உண்மை. ஆனால் இனியொரு நிலையில் என்னவென்றால் இவன் விஸ்வனாக இருக்கும் பொழுதே தான் துரியன் என்று புரிந்து கொண்டால், தான் பாரமார்த்திக சத்தியத்தை இவன் உணர்ந்து கொண்டால் என்ன ஆகும் என்றால் இந்த வியாவகாரிகம் சத்தியங்கிறது சென்று இது ஏதோ வியாவகாரிகமே தவிர உண்மையல்ல என்று புரிந்து கொள்வான். ஆகவே இந்த வியாவகாரிக பிரபஞ்சம் இரண்டாவது விதத்தில் நீக்கப்படும். அது எப்பொழுது என்றால் ஆத்ம ஞான உத்தர சத்தா சூன்யம். ரொம்ப அழகான லட்சணம். ஆத்ம ஞானத்துக்கு பிறகு இது சூன்யமாகுமோ, எது சூன்யமாகுமோ அது வியாவகாரிகம். இந்த வியாவகாரிக சத்தியம்ங்கிறது ஆத்ம ஞானம் வந்ததற்கு பிறகு இல்லாமல் போகும். ஆனால் பிராதிபாசிக சத்தியம்ங்கிறது வியவகார பிரமாணம் வந்தாவே இல்லாமல் போகும். கயிற்றை பார்க்குறோம், சரியான பிரமாணம் வந்தால் பாம்பு இல்லாமல் போகும். ஆனால் கயிறு எப்போ இல்லாமல் போகும்னா ஆத்ம ஞானம் வந்தால் தான். இப்போ ஆத்ம ஞானம் வந்தவங்களுக்கு கயிறே தெரியாதான்னா அங்கே ஒரு விசேஷம் இருக்குது. காணல் நீரை நம்ம பார்த்ததற்கு பிறகு பிராதிபாசியம்னு புரிஞ்சதற்கு பிறகு அனுபவம் இருக்கிறது போல ஞானத்திற்கு பிறகும் தோற்றம் இருக்கும், அது உண்மையில் தோன்றியதாக இருக்க அது வெறும் காட்சிதான், அது உண்மையல்ல என்று இந்த ஆத்ம ஞானம் வந்ததற்கு பிறகு வியாவகாரிகம் அதுவும் துச்சத்திற்கு சென்று விடும். பிராதிபாசிகமும் துச்சந்தான், இதுவும் துச்சந்தான். ஆனாலும் இந்த பொய்யிலேயே ரெண்டு பொய் இருக்குது. இப்போல்லாம் நம்ம பொய்யை பற்றி பேசிகிட்ருக்கோம், பொய்யில் வந்து கிழக்கு மேற்கு பார்த்துட்ருக்கோம். வியாவகாரிகமும் பொய் தான், பிராதிபாசிகமும் பொய் தான். ஆனால் இந்த பொய் கொஞ்சம் பெரிய பொய், இந்த பொய் வந்து ஒரு சின்ன பொய். அப்படி ஆனால் இவனுக்கு என்ன புரிகின்றதுன்னா ரெண்டுமே பொய்னு புரிகின்றது. எந்த பொய்யோடு எப்படி டீல் பண்ணணுமோ அந்த பொய்யோடு அப்படி டீல் பண்ணுறோம். இப்போ யார் எவ்வளோ தூரம் பொய் சொல்கிறாங்களோ அந்தளவு தானே நம்ம அவங்ககிட்ட டீல் பண்ணுறோம். அதே போல் வியாவகாரிகம்ங்கிறது ஆத்ம ஞான உத்தர கால சத்தா சூன்யம். ஆத்ம ஞானம் வந்ததற்கு பிறகு அதனுடைய இருப்பை அது இழந்து விடும். இது ஒரு லட்சணம். இப்போ இப்படி பார்க்கையில் சில இடங்களில் நமக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பமே வரும். ஒரு பொருள் வந்து பிராதிபாசிகமாக வியாவகாரிகமானு கேட்டால் அது சில சமயங்களில் வந்து அது எதில் போடுறதுனே தெரியாமல் இருக்கும். இப்போ உதாரணமாக நீல ஆகாசம் இருக்குது, ஆகாசம் வந்து நீல கலரில் இருக்குது, இது பிராதிபாசிகமாக வியாவகாரிகமாக, இது பெரிய சந்தேகம். இதில் என்ன சொல்லலான்னா ஒரு கோணத்தில் பார்த்தா பிராதிபாசிகத்தினுடைய லட்சணம் அதில் பொருந்தும், இனியொரு கோணத்தில் பார்த்தா வியாவகாரிகத்தினுடைய லட்சணம் பொருந்தும். அப்போ என்னன்னா சிலதெல்லாம் பகவானும் கூட ரெண்டும் கெட்டானா படைச்சி வச்சுருக்காருன்னு அர்த்தம், இதில் போடுறதா அதில் போடுறதான்னு தெரியாமல். எப்படி என்றால் இப்போ வந்து நீல ஆகாசத்தை பார்க்குறோம், மேலே ஸ்கையை பார்க்குறோம், ப்ளூவாக இருக்குது, அது வந்து ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அதில் வந்து அர்த்தக்கிரியா கிடையாது, அந்த ப்ளூங்கிறது அங்கே கிடையாது. அப்போது அர்த்தக்கிரியா நாஸ்தி, அது வெறும் தோற்றம்தான் அப்படிங்கிற நிலையில் பார்த்தோம்னு சொன்னால் அது வந்து பிராதிபாசிகம்தான். க
காரணம் என்ன? அது ஒரு பிரயோஜனம் கிடையாது, அர்த்தக்கிரியா நாஸ்தி. ஆனால் இந்த நீலை எப்போ போகுதுன்னா, அது விவகாரம் இருக்கிற வரைக்கும் அப்படியே தான் இருந்து கொண்டு இருக்கும். பிரமாத்ரா சக கச்சதி, பிரமாத்தா போனால் தான் அந்த நீளமும் போகும். அப்படி பார்க்கும்போது அது வியாபகாரிகமாக தெரிகின்றது. அப்படி சில பொருள்களை வந்து நம்ம தெளிவாக சொல்ல முடியாவிட்டாலும், இந்த லக்ஷணத்தை வச்சுட்டு இந்த லக்ஷணத்தில் பார்க்கும்போது இப்படி இருக்குது, இந்த லக்ஷணத்தில் பார்க்கும்போது இப்படி தெரிகிறதுன்னு சொல்லலாம். இதில் நம்ம ரொம்ப டீப்பாக போனாலும் பிரச்சனைகள்லாம் வந்துடும். ஓரளவு தான் இதில் நம்ம விவகாரம் பண்ண முடியும். காரணம் என்னென்னா, இவைகளையெல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்தித்து புத்தியை கூர்மை பண்ணி கடைசியில் இவைகளெல்லாம் துச்சம்னு புரிஞ்சிக்க போகிறோம். உண்மையிலேயே இல்லாத ஒன்றை எடுத்து இருக்கிற மாதிரி நினச்சிட்டு நம்ம பேசிட்டு வந்து கொண்டு இருக்கின்றோம். அப்படி ஒரு விவகாரத்தில் புரிஞ்சிக்கிறதுக்கு தான் இந்த லக்ஷணங்கள். இனி மீண்டும் இந்த வியாபகாரிக விஷயத்தில் ஒரு கருத்துக்கு செல்லலாம். இந்த வியாபகாரிக உலகம் இருக்கே, அது மீண்டும் வேறொரு கோணத்தில் இரண்டு விதமான சத்தாக பிரிக்கப்படுகின்றது. இது ரெண்டும் வியாபகாரிகம்தான், ஆனாலும் வேறொரு கோணத்தில் இரண்டு விதமான சத்தா. ஒன்று ஞாத சத்தா, இனி ஒன்று அஜ்ஞாத சத்தா. ஞாத சத்தா, இரண்டாவது அஜ்ஞாத சத்தா. இது வந்து வியாபகாரிகம்தான். இந்த வியாபகாரிக உலகமே ஞாத சத்தா அஜ்ஞாத சத்தா என்று பிரிக்கப்படுகிறது. இந்த உலகத்தையே வியாபகாரிக பிரபஞ்சத்தை ரெண்டாக பிரிக்கிறோம், ஞாதம் அஜ்ஞாதம். இதெல்லாம் பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் கெடபுடாங்கிற பயப்படுத்துகிற வார்த்தைகள் தான், ரொம்ப எளிமையான கருத்துக்கள் தான். ஞாத சத்தான்னு சொன்னால் நமக்கு தெரிஞ்ச பொருள், அஜ்ஞாத சத்தான்னா தெரியாத பொருள், தெரியல ஆனால் இருக்கு, அது அஜ்ஞாத சத்தா. இப்போ வந்து சென்னை நகரம், இது நமக்கு ஞாதமாக அஜ்ஞாதமானா? ஞாத சத்தா, நமக்கு தெரிகிற பொருள். ரிஷிகேஷ்னு ஒரு இடம் இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறார், கங்கோத்ரின்னு ஒரு இடம் இருக்குது, யமுனோத்ரின்னு ஒரு இடம் இருக்குது, கைலாசம்னு ஒரு இடம் இருக்குது, நம்ம அங்கே போகவே இல்லை, அங்கே போயிட்டு வந்தவங்கெல்லாம் போயிட்டு வந்தனெல்லாம் சொல்கிறார்கள். அது நமக்கு எப்படிப்பட்ட சத்தா? அஜ்ஞாத சத்தா, நமக்கு தெரியல ஆனாலும் அது இருக்குது. அல்லது மலையை பார்க்குறோம், புகை வந்து ஞாத சத்தா, புகை வந்து கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, உடனே ஒரு அனுமானம் பண்ணுறோம், இப்படி புகை வரணும்னா அங்கே தீ இருந்து தான் ஆகணும், மதியம் 12 மணி, தீ நமக்கு கண்ணுக்கு தெரியல, அந்த நெருப்பு வந்து அஜ்ஞாத சத்தா. அப்போது இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பொருள்களும் நமக்கு தெரிஞ்சாலும் தெரியாவிடிலும் அது வியாபகாரிக சத்தாவாக இருப்பதற்கு யோகியது இருக்கிறது. இப்போ பிரமாண ஜன்யம் அப்படின்னு சொன்னால், பிரத்யக்ஷ பிரமாணத்தில் வந்தாதான் அதை வியாபகாரிகம்னு இல்லை, நம்ம கண்ணுக்கு தெரியாட்டியும் கூட அனுமான பிரமாணத்தில் வருவதெல்லாம் அஜ்ஞாத சத்தா, அதை பிரமாணத்தில் பார்க்கல ஆனால் அதனுடைய இருப்பு இருக்கத்தான் செய்யுது. நான் பார்க்குற வரைக்கும் தான் இருக்குன்னா, நீங்கள் சென்றதற்கு பிறகு நீங்கள்லாம் இல்லாமல் போவதில்லை, அது அஜ்ஞாத சத்தா. அது பார்க்காட்டியும் கூட, நான் அனுபவிக்காவிட்டாலும் கூட அந்த பொருளுக்கு இருத்தல் என்ற தன்மை இருக்கின்றது. அப்படி வியாபகாரிக உலகமானது ஞாதம் அஜ்ஞாதம் என்று இருக்கின்றது. அதனால தான் கேனோபனிஷத்தில் வந்து விதிதாத் அவிதிதாத் அதின்னு சொல்லப்பட்டிருக்கு, அறியப்பட்டதிலும் அறியப்படாததற்கும் அப்பாற்பட்டது. அறியப்பட்டது அறியப்படாதது, இந்த ரெண்டுக்குமே வியாபகாரிக சத்தியம் இருக்கு. இப்போ இந்த வியாபகாரிக சத்தியத்தில் ஞாத சத்தா பிரத்யக்ஷ பிரமாணத்தில் வரும். நம்ம ஐம்புலன்களிலிருந்து எந்த அறிவை அடையிறமோ அதெல்லாம் ஞாத சத்தாவாக வரும். பிறகு வந்து அனுமானம் முதலிய பிரமாணங்களில் எல்லாம் அஜ்ஞாத சத்தா, இன்ஃபர் பண்ணுறோம், யூகம் செய்கின்றோம், தர்க்க ரூபமாக சிந்திக்கிறோம், பிறகு ஒரு பொருளை பற்றி சப்த ரூபமாக இனியொருவர் சொல்கிறார்கள், இதெல்லாம் அஜ்ஞாத சத்தா. இப்போ இதில் என்ன விசேஷம் என்றால், நம்ம அந்தக்கரணத்தில் எத்தனையோ தர்மங்கள் இருக்குது. அந்தக்கரண தர்மங்கள் எது? நான் பொறாமப்படுறது, கோபப்படுறது, நம்ம மனசில் எவ்வளோ சீக்ரெட் இருக்குது, அதெல்லாம் அந்தக்கரண தர்மங்கள். நம்ம மனசுக்கு மட்டும்தான் தெரியும், இனியொரு ஆளுக்கு தெரியாது.
அதனால தானே நம்ம விவகாரத்தில் சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கோம். மனசில் இருக்கிறதெல்லாம் அப்படியே கம்ப்யூட்டரில் தெரிகிற மாதிரி வெளியே தெரிஞ்சதுன்னு என்ன ஆகிறது? தெரியறதில்லை. இப்போது அந்த கரணத்தில் சில தர்மங்கள் இருக்கின்றது, அது வந்து நமக்கு மட்டும் ஞாதம், மற்றவங்களுக்கு அஜ்ஞாத சத்தா, மற்றவங்களுக்கு அஜ்ஞாதம் நமக்கு தெரிகின்றது. இப்போ இங்கே ஒரு நியதி என்னவென்றால், இப்போ பிராதிபாசிகத்துக்கு சென்றோம்னா பிராதிபாசிகத்துக்கு அஜ்ஞாத சத்தா இருக்கான்னு ஒரு கேள்வி. வியாபகாரியத்துக்கு ஞாத சத்தா இருக்குது, அஜ்ஞாத சத்தாம் இருக்குது. பிராதிபாசிகத்துக்கு ஞாத சத்தா மட்டும் இருக்கின்றது, அஜ்ஞாத சத்தா கிடையாது. பிராதிபாசிகத்தை நான் பார்க்கல இருக்குன்னு சொல்ல முடியாது. பாம்பை நான் பார்க்கல இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பாம்பு ஓடி மறைஞ்சிடுது, புத்தில் போய் ஒளிஞ்சிட்டுருது, அது நான் பார்க்கல ஆனால் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் கயிற்றில் ஒரு பாம்பை பார்த்துட்ருக்கோம், ஞானம் வந்தோடனே மறைஞ்சிடுது, நான் பார்க்கல இருக்குன்னு சொல்ல முடியுமாண்ணா? இப்போ பிராதிபாசிகம்ங்கிறது நம்ம பார்த்துட்ருக்கிற வரைக்கும் தான் இருக்குது, நம்ம பார்க்கலைன்னா இல்லை. இப்போ பிராதிபாசிகத்துக்கும் வியாபகாரியத்துக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம். வியாபகாரிக சத்தியம் வந்து நம்ம பார்க்காட்டியும் இருக்குது, பிராதிபாசிக சத்தியம் நம்ம பார்த்தா தான் இருக்குது, பார்க்கலைன்னா கிடையாது. இப்போ வந்து நமக்கு இடையில் ஒரு பெரிய தூண் இருக்குது, கண் கொஞ்சம் கோளாறாயிடுது, ரெண்டு தூண் தெரிகின்றது. நம்ம அப்படியே நடந்து போகிறோம். நடந்து போகும்போது வியாபகாரிகமான தூண் என்ன பண்ணோம்னா அதில் போய் விழுவோம், அடிச்சு போவோம். பிராதிபாசிகமான தூணாக இருந்தால் என்ன பண்ணுவோம்னா அப்படியே உள்ளே போயிடுவோம். இப்போது இந்த பிராதிபாசிகமான தூண் வந்து நமக்கு தெரியுது ஆனால் இல்லை. பிறகு வந்து பிராதிபாசிகமான தூண் நம்மை விட்டு மறைஞ்சு போயிடுது, அதுக்கப்புறம் அது தெரியுமான்னா தெரியாது. ஆனால் வியாபகாரிக தூண் தெரியும். நம்ம கண்ணை மூடிட்டோம்னு வச்சுக்குவோமே, கண்ணை மூடிட்டால் தூண் தெரியலையேன்னு போனால் என்ன ஆகும்னா, கண்ணை மூடினாலும் அதில் போனோம்னாலும் தலையில் அது அடிபடும். காரணம், உனக்கு தெரியுதோ இல்லையோ அது அங்கே இருக்குது, தெரிஞ்சால் தெரிஞ்சுதான் இருக்குது, தெரியலினா தெரியாமல் இருக்குது. ஆனால் அந்த பிராதிபாசிகம் இருக்கே அது நீ பார்த்து கொண்டிருக்கும் வரை தான் இருக்கின்றது, பார்க்கவில்லைன்னா அது இல்லை. இப்படி பிராதிபாசிகத்துக்கும் வியாபகாரிகத்துக்கும் இந்த வேற்றுமையும் இருக்கின்றது. மேலும் அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.